ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு குமார் ரியாக்ட்ஸ். இப்போ ஒரு ட்ரைலர் எக்ஸ்டன் தான் பார்க்க போகிறோம். அது யார் தான் நம்ம நானே சார் தான் பார்க்க போகிறோம். ஃபிலிம் பேர் வந்துட்டு ஆய் நானா. வாங்க ரியாக்ஷன் குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ரியாக்ஷன் குள்ள போகலாம். Once upon a time there was a king. Wait, king ga evani oinchukonu inke vanni nanne. Oh nanne, natural star nanne. And the king had a beautiful daughter named Lara. Ante nenu ante nenu it is mother na green color nachina tate me oh jaram padu okay. కొంచెం నా కూతురు ప్రైవేట్ మాట్లాడచ్చా? ప్లీజ్ గో అహెడ్. నీకు అమ్మ కథ చెప్పాలంతేగా. అనగనగా ఒక ఊరు ఆ ఊర్లో నేను అమ్మ కింద ఎవరిని ఊహించుకోను. నన్ను ఊహించుకో. వాడి భార్య వాడి వల్ల ఎంత సఫర్ అయిందో నీకు తెలీదు. నిన్ను ప్రేమించినందుకు తను అనుభవించింది చాలు. ఎందుకు ఇష్టం లేదు? ఎక్కడ తప్పు చేశాను? నా ప్రేమ సరిపోవట్లేదు అమ్మాయి. డిసెంబర్ సూపర్గా ట్రైలర్ సమయాచి. అది ఏనా இது நானி சார் எடுக்கிற ஸ்கிரிப்ட்ஸுங்கெல்லாம் வேறு லெவலில். ஒரு ஸ்கிரிப்ட்ஸு ஒரு ஜானர் எடுக்கிறார். அதுக்கோசரமே க்யூரியாசிட்டியாவது பார்க்கணுன்னு தோணுது. ஒரே பேட்டர்னில் போகாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் வேறு லெவல். அடிச்சிக்க முடியாது நானி சார். தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி இந்தமாதிரி ஆக்டரில் இவர் ஒருத்தர் தான் நான் பார்த்துக்கிறது. ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்னே டோட்டலி வரையா சேஞ்ச் பண்ணுவார். ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஒரு மாதிரி புதுசாக கொண்டு வருவார். அது அது ரொம்ப இது பண்ண எனக்கு ஜாஸ்தி. இந்த ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஃபுல்லாகவே ரெண்டு பாண்டிங் பற்றி தான் இருக்க போது. ஃபாதர் ப்ளஸ் டாட்டர் பாண்டிங் பற்றி தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பட் அதில் ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு சுத்தியாசம் நல்லா காட்டுறாங்கோ அது என்ன என்ன தெரில. அது எப்படின்ட்டு இந்த டாட்டர் வந்துட்டு டவுட் வருது. அவங்கள தான் இவங்க தான் அந்தமாரி ஒரு கட் பண்ணிடுறாங்க ட்ரைலர் ஸ்பீட்டாக பார்க்கும்போது. ஒன் ஸ்டேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும் ஃபுல் ஸ்டோரி என்ன மாரி எடுத்து போவாங்கன்ட்டு. அப்படியே ரெண்டு ஹீரோனி காட்டியிருக்காங்கோ. அதில் யார் டாட்டர் இருக்கிறாங்களா இல்லை டாட்டரே இல்லையான்னு ஒன்றுமே தெரில. பட் பியூர்லி இது வந்துட்டு ஃபாதர் அண்ட் டாட்டரோட காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஆக்டிங் வைஸ் ஆகட்டும் எல்லாம் தருமாறு. அதேமாதிரி மியூசிக் சூப்பராக அது என்ன தேவையோ அதை மட்டும் க்ளீனாக கொடுத்துருவாங்க. ஓவராலாக பண்ணிக்காமல் ஷர்ட்டெல்லாம் நீட்டாக பண்ணிக்காங்க. ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ஃப்ரேமும் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஸ்டைலர் எடுக்கிறவங்க பிடிச்சி நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்காங்க. என்கேஜிங்காக இருக்குது. பட் இதேமாரி ஃபிலிமில் எப்படி ஸ்டோரியும் என்கேஜ் பண்ணாங்கனாக்கா படம் பிளாக் பாஸ்டர் தான். இப்போ வரைக்கும் நானி இது ஜாஸ்தி ஃபிலிம் ஃப்ளாப் ஆயிருந்தில்ல அந்தமாரி ஒரு ஆக்டர் அவர். பார்க்கலாம் காய்ஸ் வெயிட்டிங். நானி ஃபேன்ஸ்க்கெலாம் செம்ம ட்ரீட் ஆக போகுது இந்த ட்ரைலர். டிசம்பர் 7th ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். பார்க்கலாம் காய்ஸ். சூப்பராக ட்ரைலர். இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெல்லி மெல்லி வீடியோஸ்க்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை காய்ஸ், ஸ்டே டியூன்ட்.